வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நாம் பணம் பெறுவது, எளிமையாக பணம் பெறுவது எப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். நிறைய அன்பர்கள் நேயர்கள் அது குறித்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். வாஸ்துப்படி இல்லாத ஒரு வீடுகளில் வசிக்கிறவங்க கூட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான எளிய எளிய வழிமுறைகள் அதெல்லாம் அதை கையாண்டால், நம்பிக்கையுடன் கையாண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பொருளாதாரம் பலம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திசைகளுக்குள் ஒளிந்திருக்கும் வாஸ்து மர்மங்கள் அப்படின்ற ஒரு புதிய தலைப்பை நம்ம எடுக்கிறோம், இந்த கண்டென்ட் எடுக்கிறோம். திசைகளுக்குள் ஒளிந்திருக்கும் வாஸ்து மர்மங்கள். இப்போ திசைகளை பற்றி அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையும் திசை மேற்கு, இடக்கை பக்கம் வடக்கு, வலக்கை பக்கம் தெற்கு அப்படின்னு ஆதாரமாக நம்ம திசைகளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான அறிவியல் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழக்கூடிய இந்த பூமி என்ற கிரகம் அறிவியல் படியாக சூரியனிலிருந்து மூன்றாவது கோளாக இருக்குது. சூரியன்றது ஒரு பெரிய நட்சத்திரம், நமக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பெரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, சூரிய குடும்பம்னு சொல்கிறோம் அதை. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அணிவரிசையில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வர்றது. அந்த வகையில் நாம் வாழக்கூடிய இந்த பூமி என்ற இந்த கிரகம் அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது இடமா இருக்குது. முதல் இடத்துல இருக்கிறது புதன் என்று சொல்லக்கூடிய மெர்க்குரி, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வீனஸ், மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய எர்த் என்று சொல்லக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த பூமி. இந்த பூமிக்கு தனியாக ஒரு செயற்கைக்கோள் இருக்குது, துணைக்கோள் இருக்குது. அந்த செயற்கைக்கோளில் துணைக்கோள், அந்த துணைக்கோளுக்கு பேர் நிலவு அல்லது சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திரன்ன்றது ஒரே ஃபோக்கஸாக நம்ம பூமியை சுற்றி வருதே தவிர அது சூரியனை சுற்றி வர்றது இல்லை. ஆனால் நம்ம பூமி இந்த சந்திரனோட சேர்த்து சூரியனை சுற்றி வருது. இந்த சுற்றி வருவதற்காக அது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 365 நாட்கள் ஏறத்தாழ. தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடியதாகவும் இந்த கிரகங்கள் இருக்குது. அதே போல் பூமியும் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுல அதற்கு 24 மணி நேரம் தேவைப்படுகிறது. 24 மணி நேரத்தில் இந்த நம்ம வாழக்கூடிய பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதனாலே 12 மணி நேரமாக பிரித்து பகல் இரவாக நமக்கு இயற்கை என்பது வகுக்கப்பட்டிருக்கு. இப்போது இதில் ஒரு ஆச்சரியகரமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய நாம் வாழும் இந்த பூமி நேர் அச்சில் செங்குத்தாக சுற்றி வரலை. சுற்றி வர மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது நேர் அச்சில் சுழலாமல் நேர் அச்சிலிருந்து 23.5 டிகிரி சாய்மானமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. தன்னைத்தானே சுற்றி சுழண்டு கொண்டிருக்கும் நம்ம வாழ்கிற பூமி 23.5 டிகிரி சாய்மானமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த 23.5 டிகிரி சாய்மானம் என்பது ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு தான். அடுத்த 6 மாத காலகட்டத்திற்கு இதே பூமியானது அகைன் இந்த பக்கமாக சாய்ஞ்சு ஒரு 23.5 டிகிரி வரைக்கும் அந்த சாய்மானம் போகுது, திரும்பி நேர்படுது, திரும்பி இந்த பக்கம் சாயுது. இந்த மாதிரி சாஞ்சி சாஞ்சி ஒரு பம்பரம் சுழலுவதை போல் நம்ம பூமி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தினால் என்ன ஆகுதுன்னா, நாம் வாழும் பூமியில் நிலப்பரப்பில் நாம் திசைகளை மதிப்பிடும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது, திசைகளை தீர்மானிக்கும் பொழுது, நிர்ணயம் செய்யும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா இப்போது நமக்கு திசை காட்டும் கருவின்னு சொல்கிறோம் இல்லையா, காம்பஸ்னு சொல்கிறோம் இல்லையா, காந்த முள் கொண்ட திசை காட்டும் கருவி. கையடக்கத்திலேயே இப்போ நிறைய குறைவான விலைகளில் கூட அது கிடைக்குது. இப்போ இந்த திசை காட்டும் கருவியில் பார்த்திங்கன்னா, சிவப்பு முள்ளால் வடிவமைப்பட்டிருக்கிற அந்த அது பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த காந்த முள் என்பது வடக்கு திசை நோக்கி, திருவ திசை நோக்கியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த வச்சு நீங்கள் எல்லா திசைகளையுமே நீங்கள் தீர்மானிச்சுக்கிடலாம். இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, தெற்குன்னு நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஆனால் நாம் வாங்க போகிற ஒரு மனை, நம்ம வீடு கட்ட போகிற ஒரு மனை, இது கரெக்டாக வந்து இதே மாதிரி எல்லாமே திசைக்கு இருக்கா,
எல்லாமே நேர்க்கா இருக்கா அப்படினா மிக அபூர்வமாக நமக்கு அது போல கரெக்ட்டா அந்த திசைக்கு நேரான மனைகள் என்பது கிடைக்குது. மாறாக பெரும்பாலான மனைகள் திசையிலிருந்து சற்றே கோண வித்தியாசம் படுது. இப்போ அந்த கோண வித்தியாசம் அப்படின்னு வரும்பொழுது ஐயா கொஞ்சம் திரும்பி இருக்கியா முள்ளு நேர் கிழக்கு இல்லைங்க அல்லது நேர் வடக்கு இல்லைங்க அல்லது நேர் மேற்கு இல்லைங்க நம்ம போய் மனைகளை பார்க்கும்பொழுதோ இந்த திசை என்பது சற்றே மாறாட்டமாக வரும்பொழுதோ அதுக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா வாஸ்து விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா 23.5 டிகிரி வரைக்கும் திரும்பி இருந்தால் பரவாயில்லப்பா நீங்கள் அந்த அதிகப்படியான திசையை இதுக்கு வரக்கூடியது நீங்கள் அந்த திசையாக எடுத்துக்கிடலாம். 23.5 டிகிரி வரைக்குமான திருப்பத்தை வாஸ்து விஞ்ஞானம் அனுமதிக்கிறது திசைகளில். ஏ நாம் வாழும் இந்த பூமி என்பதே 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. சரி, ரெண்டு பக்கமும் சாயுதுன்னீங்களே சுவாமி அப்படின்னா ஆமாம் ரெண்டு பக்கமும் சாயுது. அப்போ நேர் கிழக்கு என்பது நமக்கு ரெண்டே ரெண்டு தருணத்தில் தான் கிடைக்குது. அது எப்படி தெரியுங்களா, சித்திரை ஒன்றும் ஐப்பசி ஒன்றும் தான் நேர்கிழக்கில் சூரியன் உதிக்கும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு முகம் வடக்கு பக்கமாக சாயறதே அதை உத்தராயணம்னு சொல்கிறோம், தெற்கு பக்கமாக சாயக்கூடியதை வந்து நம்ம தட்சிணாயணம்னு சொல்கிறோம். இப்போ லைவாக நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தட்சிணாயன பயணத்தில் சூரியன் சாஞ்சிக்கிட்டு இருக்கார். என்னென்னா நேர்கிழக்கிலிருந்து நம்ம சூரியனை பார்க்காம சற்றே தெற்காக சூரியன் எழும்புறத உதிக்கிறத உதயமாகறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி வரைக்குமான இந்த கால பயணம் இந்த சாய்மான பயணம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி தை மாதம் தொடங்கி இந்த பக்கம் சாயறதுக்கு வருவார். சொல்ல புரியுதுங்களா? அப்போ அந்த பக்கமாக சாயும் போது வந்துக்கிட்டே இருக்கும் பொழுதும் நமக்கு தை மாசி பங்குனி முடிஞ்சு சித்திரையில் அகைன் மறுபடியும் நேர்த்து கிழக்கு திசைக்கு வந்துட்டு மறுபடியும் வைகாசி ஆணி ஆடி அப்படி போயிடுவார். அப்போ அந்த 3 மாத காலகட்டத்தில் நேர்பட்டு மறுபடியும் இந்த பக்கம் சாய்மானம் அகைன் இப்படி பண்ணால் இந்த பக்கம் சாய்மானம் என்று நமக்கு நேர்கிழக்கில் வரக்கூடிய உதயம் என்பது வருடத்தில் இருமுறை மட்டும்தான். அது சித்திரை மாதம் 1 அதை தான் நம்ம புது வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இன்னொரு காலகட்டம் பார்த்திங்கன்னா ஐப்பசி 1 இந்த 2 டயத்தில் மட்டும். அப்போ உங்களுக்கு சூரியன் என்ற திசை அந்த நம்ம அந்த நமக்கான தலைமை நட்சத்திரம் கிரகமே அதுவே கிரகம் இல்லை நட்சத்திரம் இப்போ அது வந்து நமக்கு நேராக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் திசைகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 23.5 டிகிரி வரைக்கும் திருப்பம் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி இல்லாமல் 23.5 நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த சகிப்பு அளவு தாண்டி நமக்கு இன்னுமே கூடவே திரும்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். 23 இல்லைங்க ஐயா, காம்பஸை நல்லா பக்கவாக செக் பண்ணி பார்த்தா எனது வந்து ஒரு 28 வருதுங்க, 32 வருதுங்க, 33 வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க. இப்போ இது போல் கம்ப்ளைன்ஸு இது போல் பிரச்சனைகள் ரொம்பவே திரும்பி இருக்க மாதிரியான மனைகளை கொண்டவர்களுக்குத்தான் இந்த வாஸ்துவில் ஒளிந்திருக்கும் திசை மர்மங்கள் அப்படி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அல்லது திசைகளில் ஒளிந்திருக்கும் வாஸ்து மர்மங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த திசைகளை நாம் எந்த வகையாக கணிக்க வேண்டும், எந்த வகையாக தீர்மானிக்க வேண்டும், எந்த அளவில் இதனுடைய இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தடுத்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எப்படி வரப்போகுதுன்னா கிழக்கு வேணும் 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைகளை சொல்ல போகிறேன். அதே போல் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு மூளை மனைகளை வச்சுருப்பீங்களா அவங்களுக்கும் சொல்ல போகிறேன். அப்போ இந்த 8 விதமான மனைகளை பற்றியான பரிபூர்ணமான விளக்கத்தை நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நீங்கள் எந்த திசை சார்ந்த மனையை வச்சுருக்கீங்க அந்த மனைக்காரங்க ஒவ்வொரு நாளும் எல்லா இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடு அல்லது உங்களுடைய மனை அல்லது அதுக்கால் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீட்டின் திசை வாசக்கால் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க.
நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வீட்டினுடைய அமைப்பு திசை ரீதியாக சரியா இருக்கா அப்படிங்கறத இன்னொரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது திசை ரீதியாக சரியா இல்லைன்னா அதுக்காக ரொம்ப பயந்துட வேண்டாம். அதற்கு வழிமுறைகள் இருக்குது. அதிலிருந்து நம்ம எப்படி சரி செய்யறதுக்குன்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முறை இந்தம்ம நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய வீடுகள் எல்லாம் சரியான திசைக்கு சரியாக இருக்கா அல்லது மாறுபாடு உள்ள கோணத்தில் இருந்தால் அது எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் இந்த செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இது இருக்கும். அதுகாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர். ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.